தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோ மெயினாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய மாணவர்கள் வந்து நம்மக்கிட்ட கேட்குற ஒரு கொஸ்டின், லோ மார்க்காக இருக்கும், அதாவது நீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லோ மார்க் நான் எடுத்திருக்கேன் சார், அது வந்து எனக்கு சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்கா, எம்பிபிஎஸ் சீட் வந்து கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. பட் நாம் சொல்கிற விஷயமே, உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கணும்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல காலேஜ் வேணும்னா ஒரு 650 அபவ் இன்றைக்கி இருக்கணும், 550 அபவ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். ஆனால் இது வந்து அந்த ஸ்டேட்டில் இருக்கிற மாணவர்கள் அந்தந்த ஸ்டேட்டில் எடுக்கக்கூடிய சீட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த லெவலில் இருந்தால் உங்களால் நல்ல கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்க முடியுன்றது உண்மைதான். ஆனால் அதே நேரத்தில் லோவாக நான் வந்து லோ மார்க் எடுத்திருக்கேன், லோ கட் ஆஃப் இருக்குது எனக்கு, ஒரு 200 சம்திங் தான் எனக்கு மார்க்கே இருக்குது, இல்லை 250 தான் இருக்குது, எனக்கெல்லாம் கவர்மெண்ட் சீட்டு கிடைக்குமா அப்படின்னா இது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படி தான் நான் சொல்லுவேன். சார் இது எப்படி நம்ம இவ்வளோ கட் ஆஃப் கம்மியாக இருக்கும் போது நான் எப்படி எனக்கு மதிப்பெண் கிடைக்கும்னா, கண்டிப்பாக நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும். ஸோ ஆல் இண்டியா கோட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர்லாம் எப்படி சீட்டு கிடைச்சிதுன்னா ஒரு டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த டீட்டெயிலை நீங்கள் சொல்லும்பொழுது நல்லா கவனித்து பாருங்கள். நிச்சயமாக வந்து அந்த ரேஞ்சில் இப்போ இருக்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கனாவே உங்களுக்கு கண்டிப்பாக சீட்டு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு தான் ஆரம்பத்துலேருந்து நம்ம சொல்கிற விஷயம் என்னென்னா, கம்பல்சரி எல்லாருமே ஆல் இண்டியா கோட்டாவுக்கு அப்ளை பண்ணுங்கள். எல்லாருமே அதிக மதிப்பெண் இருந்தாலும் சரி, குறைவான மதிப்பெண் இருந்தாலும் சரி, எலிஜிபிலிட்டி மார்க் உங்களுக்கு இருந்தாவே நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்போ லாஸ்ட் இயரில் ஆல் இண்டியா கோட்டாவில், அதுவும் குறிப்பாக எய்ம்ஸ் மாதிரியான காலேஜில், டீம்டு யூனிவர்சிட்டியில், இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 140-150 மேலே இருந்தவங்களுக்கு சீட்டு கிடச்சிருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது நீங்கள் வந்து 200 மேலே இருக்கிறீங்க அப்படின்னா ஏன் உங்களுக்கு சீட்டு கிடைக்காதுன்றதை நீங்களே நினச்சிக்கிறீங்கன்னு தான் எனக்கு புரியல. பட் ஆனால் அப்ளை பண்ணியிருக்கணும். ஸோ அதுதான் முக்கியம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் எந்த மாதிரிலாம் இருந்து சீட்டு கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆல் இண்டியா கோட்டா, டீம்டு யூனிவர்சிட்டி அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு 130-120 இடத்துங்களுக்கே கிடைச்சிருக்குன்ற போது, அதை விட அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இப்போ அப்ளை பண்ணியிருந்தால் ஈஸியாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஒன்று, இப்போ பொதுவாக வந்து ஆல் இண்டியா கோட்டாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 50% சீட்டு எடுக்கிறாங்க. இந்த 15%ல் வந்து பார்த்தீங்கன்னா இடபிள்யூஎஸ், ஓபிசி, ஓப்பன் கேட்டகரி, எஸ்சி, எஸ்டி அப்படின்னு சொல்லி பிரியும். அந்தந்த கேட்டகரிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இடபிள்யூஎஸில் வந்து நமக்கு வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன், அதாவது இடபிள்யூஎஸ்ன்றது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஸ்பெஷல் ரிசர்வேஷனாக இருந்தாலும் அல்லது ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இல்லாமல் இருந்தால் கூட, இல்லாதவங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 16,000 ரேங்க்கு கிட்டே இருந்தவங்களுக்கே சீட்டு கிடச்சிருக்கு ஆல் இண்டியா கோட்டாவில். அதுவே ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் இருந்தாங்க இடபிள்யூஎஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 600,000 அந்த ரேஞ்சுக்கு அவங்க மதிப்பெண் எடுத்திருந்தாவே அவங்களுக்கு ஈஸியாக வந்து கிடைக்குது. ஓபிசி அப்படின்னு நம்ம எடுத்துக்கும்பொழுது ஆல் இண்டியா எய்ம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் ஓபிசிலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இல்லாதவங்க ஒரு 16,100 அந்த ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கு கிடைச்சிருந்துருக்கு. அதேபோல் ஒரு ஸ்பெஷல் ரிசர்வேஷன், ஐ மீன் ஃபிசிக்கல் ஹேண்டிகேப்ட் அந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா 6 lakhs and 6.5 lakhs அந்த ரேஞ்சுக்கு ரேங்க் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து பாருங்கள், இதெல்லாம் வந்து மார்க் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக ஒரு 170-200 அதுக்குள்ளே தான் கண்டிப்பாக மதிப்பெண் இருந்திருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா 600,000 மேலே ரேங்க் இருக்கும்போது அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா அவங்களுடைய கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா 200-230 அந்த ரேஞ்சுக்கு தான் கண்டிப்பாக இருந்திருக்கும். ஸோ ஓப்பன் கேட்டகரிக்கும் அதேமாரி தான், லாஸ்ட் இயர் எய்ம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டாக இருக்கிறவங்களுக்கு ஒரு 600,000 அந்த ரேஞ்சுக்கு இருந்தாவே அவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. அது ஓப்பனில் வந்து அந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இல்லாதவங்களுக்கு ஒரு 15,600 அந்த ரேஞ்சுக்கு ரேங்க் இருந்தால் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. எஸ்டி கேட்டகரி கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இல்லாதவங்களுக்கு 1 lakh அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருந்தால் 7 lakhs கிட்டே இருந்தாவே அவங்களுக்கு வந்து சீட்டு கிடைச்சிருக்கு. அப்போ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 170-180-200-210 அந்த ரேஞ்சுக்குள்ளே அவங்களோட கட் ஆஃப் கண்டிப்பாக இருந்திருக்கும். ஸோ நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, நாம் வந்து குறைவான மதிப்பெண் இருக்கிறோம், நாம் எப்படி அப்ளை பண்ணுறது, நமக்கு இது எப்படி கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்களாக வந்து கிடைக்கிறத வந்து தவற விட்டுடுறீங்க. அதுதான் வந்து மிகப்பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறது. ஸோ அப்ளை பண்ணி ஆல் இண்டியா கோட்டை எல்லாருமே அப்ளை பண்ணுங்கன்னு சொல்கிறது அதுதான் மெயின் காரணமே. ஸோ அப்படி அப்ளை பண்ணியிருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு வந்து அந்த கவுன்சிலிங் நிச்சயமாக ஆல் இண்டியா கோட்டாவுக்கு நிச்சயமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸ்டேட் கோட்டாவுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் காலேஜில் இருக்கிற இடங்களில் நமக்கு சீட்டு கிடைக்குமான்னா நிச்சயமாக அதுக்கும் நமக்கு வந்து கண்டிப்பாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஏன்னா இப்போ தமிழ்நாடு காலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் ஒரு 9,000, 6,000, 8,000 அந்த ரேஞ்சில் நீங்கள் வந்து ரேங்க் இருக்கிறீங்க அப்படின்னா, அந்த ரேஞ்சில் ரேங்க் இருந்தால் எப்படி சார் நமக்கு கிடைக்கணும்? இதுவும் வந்து ஆல் இண்டியா கோட்டாக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா தமிழ்நாடு காலேஜ் சீட்டே நமக்கு இந்த தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டுக்கே வந்து சீட்டு கிடைச்சிருக்கு தமிழ்நாடு காலேஜஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது. அதனால தான் சொல்கிறது, ஏன்னா
பார்க்கும்போது ரேங்க் நமக்கு அதிகமாக இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா டக்குன்னு அப்ளை பண்ண மாட்டோம். ஸ்டேட் கோட்டாவில் நம்ம கிடைக்கல அப்படின்னா அது பரவாயில்ல, 85% கிடைக்கிறது உண்டான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். ஆனால் ஆல் இண்டியா கோட்டாவில் இது நிச்சயமாக கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். நீங்கள் 6 lakh ரேங்க் இருந்தாவே சரி. நான் சொல்கிறது ஈவன் தமிழ்நாடு காலேஜில் ஒரு சில காலேஜெலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9 lakh சம்திங் வந்து ஒரு ரேங்க் இருந்தவங்களுக்கே வந்து ஆல் இண்டியா கோட்டாவில் கிடச்சிருக்கு. அதனால தான் சொல்கிறது ஆல் இண்டியா கோட்டாக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், ரேங்க் வந்து அதிகமாக இருக்குது, கட் ஆஃப் நமக்கு குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்கிற விஷயம். அதுக்காக தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக நீங்கள் பொதுவாக சொல்லணுன்னா யாரெல்லாம் வந்து ஒரு 12,000 ரேங்க் இருக்கீங்களோ அது அதிகபட்சம் 12,000 அதுக்குள்ளே ரேங்க் இருந்தாவே கண்டிப்பாக நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாவுக்கு அப்ளை பண்ணுங்கன்னு தான் நான் சொல்வேன். அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு சீட்டு கிடைப்பதான வாய்ப்புகள் ஏதோ ஒரு, இது வந்து குறிப்பிட்ட காலேஜ்னு எடுத்துக்க முடியாது, பட் ஏதோ ஒரு காலேஜில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கிடைச்சிருக்க வாய்ப்பு இருந்திருக்கும், அதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட. ஸோ இது இனிவரும் காலங்கள்லேயும் சரி, அடுத்த வருடம் நீங்கள் படிக்கிற மாணவர்களாக இருந்தாலும் சரி, மதிப்பெண் குறைவாக இருக்குது, கட் ஆஃப் குறைவாக இருக்குது, நமக்கு கிடைக்காதுன்ற முடிவை நீங்களே எடுக்காதீங்க. தயவு செஞ்சு ரெண்டுத்துக்குமே அப்ளை பண்ணிவிடுங்க. 85% ஸ்டேட் கோட்டாவும் சரி ஆல் இண்டியா கோட்டாவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. எது கிடைச்சாலும் எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ பெரும்பாலும் வந்து ஆல் இண்டியா கோட்டாவுக்கு அப்ளை பண்ணுறவங்க போகிறதில்ல. காரணம்னா அதிக மதிப்பெண் இருந்ததுன்னா அவங்க ஸ்டேட் கோட்டாவில் அவங்க ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற காலேஜில் கண்டிப்பாக எடுத்துடுறாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீட் ஈஸியாக கிடைச்சிருது, ஆல் இண்டியா கோட்டாவுக்கு சீட்டு வேக்கண்ட் ஆகிட்டுருக்கு. அதனால தான் நீங்கள் அப்ளை பண்ணி வைங்க அப்படின்னு சொல்கிறது காரணமே அந்த மாதிரி விஷயங்கள் தான். ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் தவறு விட்டிருந்தாலும் பரவாயில்ல, அடுத்த வருடம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.